தமிழ்ல இயல் ஆறுல குக்பேக் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். கூற்று ஒன்று வந்து தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியங்களை எஸ் கே கோவிந்தசாமி கண்டறிந்தார். கூற்று இரண்டு வந்து அங்குள்ள சோழர் காலத்து ஓவியங்கள் பிரஸ்கோ வகையை சார்ந்தவை. இதுக்கு ஆன்சர் வந்து இ, கூற்று இரண்டும் சரி. ரெண்டாவது கொஸ்டின் வந்து ல எனும் பெயரில் கவிஞர் ஆத்மநாமால் வெளியிடப்பட்டது கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது. இதுக்கு ஆன்சர் வந்து அ, சிற்றிதழ் குற்றால குறவஞ்சி. மூணாவது கொஸ்டின் வந்து கீழுள்ளவற்றை பொருத்தி விடை தேர்க. விரியன், அதுக்கு ஆன்சர் வந்து பாலாளி. ரெண்டாவது திருகு முருகு, அதுக்கு பாடகம். நாங்குள் புழு தண்டை, குண்டலப்பூச்சி சிலம்பு. அது நாலாவது கொஸ்டின் வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. ஆன்சர் வந்து அ, சாளல். அஞ்சாவது கொஸ்டின் வந்து ஈறுபோதல், முன்னின்று மெய்த்திரிதல், தனிக்குறில் முன்வற்று உயிர்வரின் இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இ, நல்லாடை. அடுத்தது குருவினா. குருவினாவுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்திய கட்டடக்கலையின் மூன்று வகைகள் யாவை? நாகரம், வேசரம், திராவிடம். இதான் இதுக்குள்ள ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் வந்து உலகமா தேவிச்சுரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது யாது? இதற்கான விடை வந்து பக்க எண் 154 இருக்கு. குருவினா ரெண்டிற்கான விடை வந்து ராசராசன் நிலாங்கிறதுல ராசராசன் ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த பக்கம் முடிகிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரையும் குருவினா ரெண்டிற்கான விடை. அயர்ந்து எழுந்த பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஃபர்ஸ்ட் வந்து அயர்ந்து, இது எப்படி பிரிச்சு எழுதலாம்னா அயர் பிளஸ் இத்து பிளஸ் இந்து பிளஸ் இத்து பிளஸ் உ. அயர் வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து வந்து இறந்த கால இடைநிலை, உ வந்து வினையச்ச விகுதி. அடுத்து வந்து எழுந்த, இது எப்படி பிரிச்சதுனா எழு பிளஸ் இத்து பிளஸ் இந்து பிளஸ் இத்து பிளஸ் அ. எழு வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அ வந்து பெயரச்ச விகுதி. அடுத்தது நாலாவது கொஸ்டின் வந்து தொடர் அமைத்து எழுதுக. அன்றொரு நாள், இது வந்து நம்ம ஓனா எழுதணும். அன்றொரு நாள் மழை பெய்தது, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேர்ட் தோடுதோ அந்த மாதிரி தான். நிழலில் இருந்துன்னா மரத்தின் நிழலில் இருந்து குழந்தைகள் விளையாடினர், இப்படி கூட உங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக எழுதிக்கலாம். அடுத்தது சிறுவினா. சிறுவினா ஒன்றுக்கான கேள்வி என்னன்னா பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவிர் அறிவன யாவை? இதற்கான விடை வந்து பக்க எண் 153 இருக்கு. சிறுவினா ஒன்றிற்கான விடை வந்து பிரஸ்கோ ஓவியங்கள், நீங்கள் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் உள்ளதுக்குள்ளே எழுதுனா ஒன்று தான் இந்த சிறுவினா ஒன்றிற்கான விடை. பிரஸ்கோங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இடங்களிலும் காணலாம். கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு யாது? இதற்கான விடை வந்து பக்க எண் 166 இருக்கு. சிறுவினா இரண்டுக்கான விடை வந்து பக்க எண் 166 செலியன் இருக்குல்ல, அதுல இருந்து பொருள் தெரியாத அதில் ஆரம்பித்து அந்த பேரை முடிகிற வரையும் உருவாக்கியும் தருவதாகும். இதான் சிறுவினா இரண்டிற்கான விடை. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை? இதற்கான விடை வந்து பக்க எண் 157 158 இருக்கு. சிறுவினா மூணிற்கான விடை வந்து சிலம்பு, திருகு முருகு, தண்டை, பாடகம், அணிமணி கெச்சம், அடுத்தது வந்து காலாளி, பீலியடா. இது ஆறும் சிறுவினா மூன்றிற்கான விடை. அடுத்த நாலாவது கொஸ்டின் வந்து உணவும் உறக்கமும் அணில் கனவாம், உங்கள் கனவை உங்கள் சொற்கள் எழுதுக. இதை நீங்க ஓனா எழுதலாம், உங்க கனவை நீங்களே ஓனா எழுதலாம்.